ஹே நன்பா நம்பே இந்த பதவியில் என்ன பார்க்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் முக்கியமான அப்டேட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ளாயிஸ் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க அதுவும் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த செவன்த் பே கமிஷன் படி வந்து இந்த பேசிக் சேலரியாக கூட டிஏ லிங்க் பண்ண போகிறத ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இணைக்க போகிறாங்களாம் ஸோ அது என்னென்ன அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸு இப்போது இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கான அனவுன்ஸ்மெண்ட் செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக வெளியாகும்ன்ட்டு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அது வந்து மூணு சதவீதமாகவும் இருக்கலாம் நாலு சதவீதமாகவும் இருக்கலாம் இது வந்து பணவீக்கம் நிலையை பொறுத்து இது நாலு சதவீதமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தான் அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த டிஎன்எஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருக்குது செவன்த் பே கமிஷன் படி பேசிக் சேலரியாக கூட டிஏ இணைக்கப்படும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்து வரத அரசு வட்டதாக தெரிவிக்கிறாங்க இது விஷயமா ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது சதவீதக்கு மேலே டிஎன்எஸ் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா பேசிக் சேலரியாக கூட டிஏ இணைக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க எயித்து பே கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இது அப்படியே தான் தொடரும் சொல்கிறாங்க இது இணைப்பிற்கு பதிலாக வந்து டிஏ ஃபிஃப்டி பர்சன்ட் தாண்டுச்சுன்னா ஹெச்ஆர்ஏ உள்ளிட்ட இந்த அலவன்ஸ்லாம் இருக்குதுல்ல அதர் அலோவன்ஸ்லாம் அதெல்லாம் அதிகரிப்பதற்கான விதிகள் இருக்கா இது ஏற்கனவே நடந்திருக்கு ஹெச்ஆர்ஏல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அந்த ஃபோர்த் பே கமிஷனில் டிஎன்எஸ் செலவன்ஸ் வந்து ஒன் செவன்டி பர்சன்டேஜ் எட்டியிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசு டிஎன்எஸ் செலவன்ஸ் வந்து அடிப்படை ஊதியத்தில் நாலு சதவீதம் வந்து ஏற்றிருக்காங்க ஐம்பது சதவீதம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதே போல் வந்து டிஎன்எஸ் ரிலீஃபும் அது அகவரைப்படை நிவாரணமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை ஓய்வு ஊதியி கொடுப்பாங்க இதுவும் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈத்து பே கமிஷன் விஷயமா பட்ஜெட்டுக்கு முன்னாடி மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் முக்கியமான கோரிக்கையை ப்ரப்போசல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சாங்க நிறைய போராட்டங்களும் அறிவிச்சாங்க எய்த்து பே கமிஷன் உடனே ஃபார்ம் பண்ணியாகணும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து திருப்பி கொண்டு வரணும் இது மாதிரி பல முக்கியமான கோரிக்கைகளை கோரிக்கைகளாம் வைத்தாங்க இப்போ ரீசெண்டா நிதித்துறை அமைச்சர் வந்து மாநிலங்களவையில என்ன சொல்லியிருந்தார்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எய்த்து பே கமிஷன் அமைப்பதற்காக இரண்டு பிரதிநிதித்துவங்கள் வந்து பெறப்பட்டிருக்கா அதை ப்ரப்போசல் வந்து வந்திருக்கான் ஆனால் இது விஷயமா எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசு பரிசீலனையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் எயித்து பே கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணுற விஷயமா அரசாங்கத்திட்ட எந்த ஒரு முன்மொழியும் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக எயித்தி பே கமிஷன் ஃபார்ம் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு ஏன்னா அதுக்கான முக்கியமான காரணம் டென் இயர்ஸ் கூறுவாட்டி வாட்டி இந்த ஊதியக்குழுவை வந்து மாற்றி அமைக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் செவன்த் பே கமிஷன் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எயிட்டிபே கமிஷன் நடைமுறைக்கு வரும்ன்ட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்களாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் ஏன் அந்த பாரபட்சம் பார்க்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பண்ணுறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் பண்ண வேண்டியது தானே நாங்களும் அரசாங்கத்துக்கு தானே வேலை செய்கிறோம் அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஒரு சில முக்கியமான ரெக்வஸ்ட்லாம் தமிழ்நாடு அரசு கிட்ட வச்சிருக்காங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பனிக்குறை ஒன்று இருக்கு கிராடியூடியூட்டி இருக்குது அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக வந்து உயர்த்தி வழங்க உத்தரவு போட்டிருக்காங்க ரீசெண்டாக நடந்திருக்கு அதே மாதிரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் எல்லாருக்கும் இந்த பணிக்கூடையை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியாகவும் சொல்லியிருக்காங்க கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் இந்த ஓய்வு பெறக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இந்த கிராடியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இதே மாதிரி அது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அந்த பணிக்கொடை உயர்த்தி வழங்க வேண்டும்ன்ட்டு கோரிக்கை விடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் வந்து தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதந்திர ஓய்வூதியத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஒன்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் அதுக்கப்புறம் மாதம் மாதம் வழங்கிட்டு இருக்க இந்த மருத்துவப்படி பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயை வந்து ஆயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியாகணும் காலி பணியிடங்கள்லாம் உடனே நிரப்ப வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி மையங்களை ஒப்பணக்கூடிய பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் பணியாளர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யணும் அதுக்கப்புறம் பொது சுகாதாரத்துறையை பணியாற்றி வரும் மஸ்தூர் பணியாளர்களுக்கு ஆண்டு பணி வழங்கப்பட வேண்டும் இவர்களையே வந்து பணி நிரந்தரம் செய்யணும் தூய்மை பணியாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்தி வழங்கணும் இது மாதிரி நிறைய கோரிக்கையெல்லாம் வந்து அரசு சங்கம் அரசாங்கத்துக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பற்றியும் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெர்ஸன் கம்பெனி பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் Thank you, Nandarve.